ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுகன்யா நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் தக்காளி புளியெல்லாம் இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப எம்மியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இது என்னென்னு பார்க்குறீங்களா சொத்த கலாக்காய்ன்னு சொல்லுவாங்க கிரான்பெரி இந்த காயை வந்து நீலவட்டாக கட் பண்ணி கொட்டையை ரிமூவ் பண்ணிவிடணும் கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா உப்பு கருவேப்பிலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃப்யூ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செய்கிறது சீக்கிரமாக சட்டுன்ட்டு முடிஞ்சிடும் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும் மஞ்சள் போட்டு அது நல்லா வெந்திருக்கிறதால நான் அப்படியே கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கிறேன் இதில் இந்த கிளக்காயை ஆட் பண்ணிடுறேன் கிளக்காயை ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுறேன் பச்சை மிளகாய் போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிடுறேன் தேவையான அளவு இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் புளியெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இது வந்து ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிட்டேன் கடுகு நல்லா வெடிக்கவும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு வந்து தோலோடையே இடித்து வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகவும் நான் கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் ஃப்ரை ஆகவும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு நம்ம குழம்பு எந்த கிணத்தில் ஊற்றுவோமோ அந்த கிணத்தில் தாளிப்பு நான் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்றேன் வாசனை போகாமல் இருக்கும் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்து குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு லைட்டாக கடைஞ்சிக்கிறேன் மத்து போட்டு கிளக்காய் கிடைச்சதனா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் தக்காளி புளி இல்லாமல் ஈஸியாக குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் கிளக்காய் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கேன்சர் ப்யூர் ஆகிறதுக்கும் யூரினல் இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகிறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க நிறைய மெடிசன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்